இன்னைக்கு நம்ம பேலியோ டயட்டில் வெஜிடேரியன் டின்னர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் என்ன டிஷ் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இதோட மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பரங்கிக்காய், அதோட அதில் சூப்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி வந்து ஒரு கப்பு வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் அரை கொடமிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பில ஒவ்வொரு கொத்து. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட காரம் அதிகமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் பார்த்திங்கன்னா 20 கிராம், ஏன்னா நம்ம இதில் எந்த மாவு எதுவும் வந்து நம்ம பேலியோவில் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் பட்டரை வந்து உங்களுக்கு க்ரீமியாக அந்த சூப்பை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, பூண்டு வந்து ஒரு 3 பல்லும், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் சப்போஸ் அதிகமாக வேணுங்கிறவங்க நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க, நாங்கள் கம்மியாக சாப்பிட்றனால கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள் இது. அதுக்கப்புறம் 1/2 தக்காளி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம காயில் இருக்க அந்த தோலை வந்து நல்லா செதுக்கிட்டு நல்லா காயை வந்து ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த காய் வந்து ஒரு தட்டி கழுவிக்கோங்க, தோலை இது பண்ணிவிட்டு இதை கழுவி நம்ம தனியாக வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வடை சட்டியில், இல்லை உங்களுக்கு இரும்பு சட்டியில் தான் பேலியோவில் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வந்து இரும்பு சட்டியில் தண்ணியில் காய் அந்த மஞ்சள் பூசணி, பட்டரு, பூண்டு, இஞ்சி, வெஜிடபிள் ஸ்டாக்கு, கொடமிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பில, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் போட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். இதிலே வந்து அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளையும் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்து வரணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அது நல்லா வெந்து வந்தோடனே நல்லா உங்களுக்கு தெரியும். அப்படி சப்போஸ் புதுசாக செய்கிறவங்க தெரியாதவங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா கையில் ஒரு காய் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா காய் நல்லா அமுங்கும். அதே மாதிரி எல்லா காயுமே உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ நான் அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்த வெந்து வரும்போது அந்த பட்டர் அதில் நல்லா கரைஞ்சி நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இது நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டு நீங்கள் வந்து அதை நல்லா வேக வைக்கணும். இது வந்து இந்த சூப் வந்து ரெடி ஆகிறதுக்கு 10 to 15 நிமிஷம் தான், ஏன்னா இந்த காய் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. அதனால் நீங்கள் வந்து இது என்னடா இது செய்யணுமே அப்படின்னு வந்து மலைக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அது வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணி விட்ருக்கேன். அது நல்லா வந்து கொஞ்சம் இப்போ தான் அடுப்பு வந்து அனல் காய்ந்துருது, நல்லா கொஞ்சம் வெந்து வரு, தண்ணியெல்லாம் கொதிச்சு இந்த மாதிரி வருது. நம்ம வந்து பேலே டயட்டில் வந்து வெங்காயம் கூட வந்து சேர்த்தா கொஞ்சம் வந்து சொல்லுவாங்க, பட் ஆனால் வந்து கொஞ்சமாவது வாசனைக்கு வெங்காயம் போடணும். அதனால் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் இப்போ நல்லா அது காய் வந்து வெந்து வரப்போகுது. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் இது தனியாக நம்ம வேக வச்சுட்டு இன்னொரு ஐட்டத்துக்கு நம்ம செய்கிறதுக்கு போகலாம். இப்போ வந்து இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் அந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா இதாகிடுச்சு. காய் வந்து நல்லா வேகணும். நீங்கள் கொஞ்சம் வேவாத எடுத்துட்டாலுமே அதை வந்து அந்த சூப் குடிக்கும் போது நம்மளுக்கு அந்த ரா இந்த காயோட பச்சை வாசனை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. அந்த கொடமிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வேகுது. இப்போ நம்ம பாருங்கள் அந்த தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பாருங்கள் இப்போ நல்லா நம்மளுக்கு காய் ரெடி ஆகிடுச்சு, காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற வச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், காய் சூப்பராக வெந்துருந்துருக்கு. இப்போ நம்ம அதை வந்து அந்த காயெல்லாம் நல்லா அரிச்சுட்டு நம்மளுக்கு காய் இந்த இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். ஜார் எடுத்துகிட்டு அந்த காயை மட்டும் நல்லா அரித்து எடுத்து நம்ம அதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதில் மிச்சம் அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், வடிகட்டின காய் வடிகட்டின தண்ணி அப்படியே அதே வடை சட்டியில் இங்கே வச்சுருங்க. இப்போ பாருங்கள் அது வடை சட்டியில் அதே தண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அந்த பரங்கிக்காய் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. நம்ம லாஸ்ட்டாக மிக்சியை கழுவி வேறு தண்ணி ஊற்றுவோம், அதனால் நீங்கள் அதில் இருக்க தண்ணி அதுவே வந்து நீர்க்காய் தான், அதனால் அதுவே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே விட்டு அரைக்க வேணாம். இப்போ அந்த பேஸ்ட்டு இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட்டு நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சுற்றி அந்த மிக்சியை சுற்றி இருக்குது பாருங்கள், அந்த இதை தண்ணி கழுவி இதில் நம்ம ஊற்றிருக்கேன் நான். இப்போ பாருங்கள் இது தாராளமாக வந்து நீங்கள் 3 பேர் வந்து நல்லா உங்களுக்கு குடிக்கலாம்.
நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அந்த நல்லா உங்களுக்கு நைட்டு வந்து பசிக்காது, நீங்கள் ஒரு 6 மணிக்கே சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கப் சூப்பு வேறு ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்கவே பசிக்காது. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடுறோம். இன்னொரு தாட்டி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ வந்து பம்ப்கின் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பாலியோ டயட் டின்னர் ரெசிபியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மஷ்ரூம் டிக்கா செய்ய போகிறோம். இது வந்து ஒரு செட் மெனுவாக செஞ்சால் இப்போ டின்னர் ரெசிபி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கோசரம் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நான் மஷ்ரூம் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு காட்டலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து நான் ஒரு 10 to 12 கம்மியாக 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து 1/2 பழம் ஜூஸு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1/2 பெரிய வெங்காயம், கொடமிளகாய் 1/4 கொடமிளகாய், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன். இதோட நீங்கள் வேறு ஏதாவது மசால் தூள் விரும்புனீங்கன்னா அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இதோட நம்மளுக்கு நீங்கள் தேங்காய்ண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா தேங்காய்ண்ணெய் வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் வேணும். அப்படி இல்லை நீங்கள் வேறு பட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய்ண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் இந்த இதுக்கு தேவையானது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபஸ்ட்டு மஷ்ரூமில் வந்து லைட்டாக ஒரு குச்சி வச்சு எல்லாம் ஓட்ட போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மசால் தூள் வந்து அதுக்குள்ளே போகணுன்னுக்கோசரம் மேலே அப்படியே குச்சி வச்சு ஓட்ட போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, காய் மஷ்ரூம் இஞ்சி பூண்டு இங்கே வச்சுருக்க அந்த தட்டில் வச்சுருக்க எல்லா பொருளையுமே போட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன் நான். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், கொத்தமல்லித்தூள், கொடமிளகாய், வெங்காயம், மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து லைம் ஜூஸும் புழிஞ்சிருக்கேன். லைம் ஜூஸ் புழிஞ்சிட்டு நம்ம கையை வச்சு நல்லா அங்கே பாருங்கள் அந்த மஷ்ரூமில் நான் ஓட்ட போட்டுட்ருக்கேன் நல்லா. இப்போ அந்த மஷ்ரூமில் அந்த மசால் தூளெல்லாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, நல்லா கை வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு 1/2 ஹவர் தனியாக அந்தாண்ட எடுத்து வச்சுருங்க. அதை எடுத்து பாருங்கள் இப்போ நான் ஊற வச்சு தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் வந்து இந்த ஸ்கூவர்ஸில் வந்து கோத்துருக்கேன், மாற்றி மாற்றி கோத்து பேக்கிங் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஓவனாக ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 220 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து 220 டிகிரி சென்டிகிரேட்டில் 20 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் உங்களுக்கு நல்லா வந்து நைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு கப் சூப்பு, இது ஒரு 10 மஷ்ரூமு கொஞ்சம் பன்னீர் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி. நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் 220 டிகிரியில் 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே நல்லா விட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு மஷ்ரூம் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்மளோட பாலியோ டயட் டின்னர் ரெசிப்பியில் 2வது ரெசிபியும் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி. அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். பன்னீர் டிக்கா வந்து உங்களுக்கு வந்து நம்மளை பன்னீர் வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா வெறும் பன்னீர் மட்டும் சாப்பிட சொல்லியிருப்பாங்க. எக்கு சாப்பிடாதவங்களுக்கு உங்களுக்கு பன்னீர் தான் ஆப்ஷன், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் நான் பன்னீர் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால் வந்து நான் பன்னீர் கூட எடுத்திருக்கேன். அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து 100-150 கிராம் எடுத்தாவே போதும். இப்போ வந்து இதுக்கு தயிர் வந்து நான் வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன், அதே அளவுக்கு நம்ம எப்படி மஷ்ரூம் டிக்காக் செஞ்சோமோ அதே மாதிரியே பண்ணியிருக்கோம். வெங்காயம் கொடமிளகாய் வந்து 1 கப்பு சரி 1/2 கொடமிளகாய், 1/2 வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வேறு ஏதாவது மசால் தூள் வேணும்னா நான் 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து 1/2 பழத்தோட ஜூஸ் வந்து வேணும். இப்போ நம்மளுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். இதோட நான் வந்து தேங்காய்ண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், 4 டீஸ்பூன் தேங்காய்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் யூஸ் பண்ணணும்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வேறு எதனா எண்ணெய் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய்ண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் தயிர் போட்டிருக்கேன், உப்பு, வச்சிருக்க மசால் தூள், இஞ்சி பூண்டு, விழுது இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம். இப்போ நம்ம
இதை வந்து போட்டுட்டு இதை நல்லா கையால் நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மஷ்ரூம்னால் அது மேலே போட்டு காய் எல்லாம் அப்படியே பிசைஞ்சுட்டா போதும். பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடியே அது வந்து சப்புன்னு இருக்கும், ஒன்றுமே உரைக்காது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாமே போட்டாச்சு இதில், தயிர் உப்பு எல்லாமே நம்ம போட்டாச்சு. இல்லை லெமன் ஜூஸ் மட்டும் புழியணும், லெமன் ஜூஸ் புழிஞ்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெயை மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா மிக்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வச்சுருக்க பன்னீர், நம்ம கொடமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நாங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வந்து அந்த மசால் பாருங்கள், எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு நல்லா அழகான ஒரு கலர் இருக்குது. இப்போ இதில் நான் பன்னீர் வந்து நல்லா பெரிய க்யூப்ஸாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும், எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா போட்டு நல்லா பன்னீர் அந்த இதில் எல்லாம் போகிற மாதிரி தயவு செய்து நீங்கள் கையை யூஸ் பண்ணுங்கள், ஸ்பூன் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஸ்பூன் வச்சுருக்கணும்னா நான் ஸ்பூனில் யூஸ் பண்ணேன்னு நினச்சிக்காதீங்க, கையை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க மசால் தூள்லாம் நல்லா இதாகும். இப்போ பாருங்கள், நான் பன்னீர் நல்லா பிசைஞ்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அதை எடுத்து ஸ்கூவர்ஸில் ஒன்று மாற்றி கொடமிளகாய், வெங்காயம், பன்னீர்னு போட்டு ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி சொருவி இங்கே பாருங்கள், இப்போ நான் அழகாக ஒரு பேக்கிங் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 220°C 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனை. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 220°C 20 minutes வந்து இதை பேக் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பாலியோ டயட் டின்னர் ரெசிபீஸில் ஒரு பம்ப்கின் சூப்பு, 2 டிக்கா மஷ்ரூம் டிக்கா, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கேன். இதோட வந்து கொஞ்சம் நம்ம இப்போ நம்ம வந்து குக்கும்பர் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து நீர்க்காய், உங்களுக்கு நல்லா வந்து அது நல்லா ஃபில்லிங்காக உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் கொஞ்சம். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் குக்கும்பர், கொஞ்சம் பன்னீர் டிக்கா, கொஞ்சம் வந்து மஷ்ரூம் டிக்கா, 1 கப் வந்து சூப், 1 டீ கப்பில் நல்லா பெரிய கப்பில் ஒரு சூப் நல்லா குடிச்சின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாலியோ டயட் டின்னர் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.